ஓம் தத் புருஷாய வித்மகே பக்கரது தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஆதித்யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஆடி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி துவாதசி இன்றைய நாள் முழுவதுமே திதி துவாதசி தான் நட்சத்திரம் ரோகிணி இரவு எட்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு மிருகசீரிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் விஷாகம் அனுஷம் கரி நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் ஒன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் பதினேழாம் தேதிக்கான ராசிபலன் மேச ராசியை சேர்ந்த பாக்கியவன்களுக்கு நாடிய பொருளும் தேடிய வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் எந்த பொருளை வந்து மனசில் நினச்ச ஆசைப்பட்டீங்களோ அந்த பொருளை வாங்கக்கூடிய வாய்ப்பு அதற்கான வருமானம் இன்றைய நாளில் அமையும் ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக ஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பொருள் வரவு நிச்சயமாகவே கிடைக்கும் தேடிய வாய்ப்பு அதாவது உத்தியோகமாக இருக்கலாம் அல்லது தொழிலாக இருக்கலாம் அல்லது ஒரு நண்பரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக இருந்துகிட்டுருக்கலாம் அல்லது வந்து உறவு வகையில் வந்து ஒருவரது சமாதானமாக போகணும் போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டு இந்த மாதிரியான எல்லாம் நிச்சயமாக அரங்கேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் நன்மையான சூழலும் நியாயமான ஒரு சூழல் நாளில் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த நாளில் அசைவ உணவு தானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிர்ஷ்டன் எட்டு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஜே ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீரியமான செயல்பாடுகளால் விசேஷமான பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் எதனால் வீரியமும் விசேஷமும் சேர்ந்து கிடைக்கும் அப்படின்னா ஜென்ம ராசியில் சந்திர பகவான் உச்சம் பெற்று சுக்கர பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு சந்திர பகவான் உச்சம் பெற்ற அதே சந்திரப பகவானுடைய வீட்டில் சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறது இன்னும் சிறப்பு தேவையில்லாத மருத்துவ செலவுகள் தானாகவே குறையும் மனசில் நிம்மதி அதிகரிக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் உறவு வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் ஓரளவு குறையும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் கலை சார்ந்த தொழில் வந்து தேவையில்லாத நஷ்டங்கள் ஏற்பட்டு அந்த பாக்கிய விதிகளும் மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்கக்கூடிய அல்லது புதிய தொழில் உருவாக்கக்கூடிய புதிய சிந்தனையை வெளிப்படுத்தக்கூடிய பாக்கியங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் குபேர தீர்த்தத்தில் நீராடுவது நல்லது இந்தைய வழிபாட்டு தெய்வம் ஆனை முகன் அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வரும் பால்வன்மை அதிஷ்ட எழுத்துக்கள் எஸ் இஜன் பிதன ராசியை சேர்ந்த பாக்கியவன்களுக்கு தொழில் வகையில் மேன்மை கிடைக்கக்கூடிய நாளாகவும் தொகையாய் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையப்போகுது ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தான அதிபதி செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறது அதுவும் குரு பகவானுடைய வீட்டில் குரு மங்களத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு குதூகலத்தோடு செயல்பட்டு குடும்பத்தை வந்து மேன்மையடைய செய்ய முடியும் அதே சமயத்தில் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் புத்தி கூர்மையோடு செயல்பட்டு பக்தியோடும் செயல்பட்டு நல்ல நல்ல விஷயங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் எதிரியாக இருந்தாலும் அவர்கள் மூலமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அது இருக்கும் அதாவது இருக்கிற தொழிலை வந்து மாத்திரைங்க அப்படிங்கிற விட இருக்கிற தொழிலை வந்து மேன்மைப்படுத்தி புதிய புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய பாக்கியங்களும் ஒரு சில பேருக்கு உருவாகும் உங்களுடைய ஜென்ம அதாவது ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எளிமையையும் புதுமையையும் கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்பிகை பாலகன் அதிஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ ஓ கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மனைவி மற்றும் மக்களால் மகிழ்ச்சி ததும்பக்கூடிய மகிழ்ச்சி பெருகக்கூடிய மகத்தான நாள் ஜென்ம ராசியில் சூரிய பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய அதிகாரமான தோரணையிலிருந்து விலகி அம்சமான ஆரோக்கியமான பந்தமான பாசமான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நேரங்களும் அதற்கான சூழல்களும் இந்த என்னில் அதிகரிக்கும் வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு வெகுமானங்கள் மிகுதியாகக்கூடிய ஒரு சூழலும் இந்த என்னில் மிகுதியாகும் சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்ற ஞானகாரகன் கேது பகவானோடு கேது பகவானோடு இருக்கிறதுனால முன் எச்சரிக்கையும் முன் ஜாக்கிரதையும் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இந்தய நாளில் ஓம் ராஜயோகிங்கியை நமவோம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய வழிபட்ட தெய்வம் தகட்டூர் பைரவநாதர் அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஒய் சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அனைத்து விதத்திலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பண வரவு அதிகரிக்கும் அதே சமயத்தில் ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கும் அதே சமயம் சொந்த வீடு வாங்கக்கூடிய சொந்த விவசாய பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு அமையும் இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குகிறீங்க அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும் சாதாரண வாடகை ஓட்டுநராக உள்ளவங்க கூட சொந்த வாகனம் வாங்க சொந்த வண்டி வாங்கக்கூடிய இப்போ ஆட்டோ ஓடி வைங்களே சொந்த ஆட்டோ வாங்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும் வாடகைக்கு கார் ஓட்டணும் வருமானமே இல்லை பயப்பட வேண்டியதில்லை கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இருந்தால் கூட தற்சமயம் புது வாகனம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுடைய தகுதி மிகுதியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யாதுமாகி நின்றாய் காளி என்ற பாடலை படிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி புராணேஸ்வரர் அதிர்ஷ்டன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எக்ஸ் கண்ணீராசியைச் சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வாடும் நிலை விலகக்கூடிய அற்புதமான நாள் பாக்கியஸ்தானத்தில் சந்திர உச்சம் பெற்று அந்த சந்திர பகவான் லாபஸ்தானாதிபதியாக உபஜெய லாபஸ்தானாதிபதியாக அமைஞ்சிருக்கிறதுனால அற்புதமான சிறப்பு பெண்களுடைய தகுதிகள் மிகுதியாகும் ஒரு சில பெண்களுக்கு ஆண்களை விட மேலான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஒரு சில பெண்களுக்கு ஆண்களுக்கு மேலான அதிகாரமும் ஆண்களுக்கு மேலான அதாவது சம்பளமும் ஊதியமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் கடன்பட்ட கடந்த காலங்களில் வந்து கவலைப்பட்ட ஒரு சில விஷயங்கள் அதாவது கன நேரத்தில் அதாவது கனவு கண்ட மாதிரி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் மிகுதியாகும் லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அதிகாரமாக ஆரோக்கியமான ஆன்மீகமான செயல்கள் அதிகரிக்கும் அதே சமயம் ஆரோக்கியமான உடல்நிலை மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பண பரிவர்த்தனையில் மனம் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரயாண சித்தி கணபதி அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் இ துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வீணான அலைச்சல் விலகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது சுக்கர பகவானோடு அதாவது ஆட்சி பெற்ற சுக்கர பகவானோடு சந்திர பகவான் உச்சம் பெற்றுக்கிறதுனால வீணான அலைச்சல் விலகுது அப்படிங்கிறத விட வேதனை காலங்களும் விலகக்கூடிய வேதனையான சூழல்களும் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது ஸ்தானத்தில் அங்காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால எதிரிகள் மூலமாக கூட ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் வாய்ப்பேச்சு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வருமானம் சேரக்கூடிய அளவுக்கு வழக்கறிஞர் தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு வகு வருமானத்தோடு கூடிய விகமானம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தன்னுடைய ஊதியம் தன்னுடைய வருமானம் அப்படிங்கிறத விட புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல்களும் ஒரு சில பேருக்கு அமையும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து எது எப்படி இருந்தாலும் விநாயகர் விக்கிரகம் தானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொடி மரத்து விநாயகர் அதிர்ஷ்டன் நான்கு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஒய் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இனிய கணா காணவும் இன்ப உலா செல்லவும் இனிமையான நாளாக இந்த நாள் அமையுது ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால நிலையான தொழில் அமையக்கூடிய நிலையான உத்தியோகம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் ஒரு சில பேருக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட வகையிலும் நாட்டம் மிகுதியாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுது எல்லாவற்றுக்கும் மேலாக அதாவது மண் பாண்டம் செய்கிறவங்க மண் பாண்டம் விற்பனை செய்கிறவங்க பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்டோர் உற்பத்தி செய்கிறவங்க பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பொருளை வந்து விற்பனை செய்கிறவங்க இவங்க எல்லோருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கனவு கண்ட மாதிரி நல்ல நிலை கிடைக்கக்கூடிய திடீர் வருமானம் கிடைக்கக்கூடிய பெரிய பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பூஜை புனஸ்காரங்களில் ஆர்வம் செலுத்துவது நல்லது இந்த வழிபாட்டு தெய்வம் சவுந்தர நாஜகி அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எண் தனுச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மேலான ஆசையும் மேதைகளின் நட்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் அதாவது பெரியவங்களோட ஆசை கிடைக்கக்கூடிய மிக பிரபல்யமானவங்களோட நட்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று சூரிய சுக்கர பகவான் சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு பெண்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் பெண்களுடைய நியாயமான ஆசைகள் பூர்த்தியாகும் பெண்களுக்கு தகுதிகள் மிகுதியாகும் பொதுவாக வங்கி சம்பந்தப்பட்ட துறையில் காசாளராக உள்ளவங்க வங்கி சம்பந்தப்பட்ட துறையில் மே மேலாளராக உள்ளவங்களுக்கெல்லாம் இன்னும் மேன்மைகள் அதிகமாகக்கூடிய கௌரவம் பெருகக்கூடிய பாராட்டு கிடைக்கூடிய நல்ல நாளாகவே இன்றைய நாள் அமையப் போகுது அற்புதம் மிகுந்த இந்த குடும்ப தேவைகளை குளிகை காலத்தில் பூர்த்தி செய்வது நல்லது இந்த ஒன்று அனுகூலமான வர்ணம் செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆலய தரிசனத்தால் ஆத்ம பலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் அதாவது சப்தமஸ்தானாதிபதி சந்திரபகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால ஆசைகளும் தேவைகளும் அடிப்படையான தேவைகளும் ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பொதுவாகவே வீட்டு உபயோகப் பொருள் விற்பனை செய்கிறவங்க நெசவு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க கார்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுடைய அதாவது கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறையில் விற்பனையில் உள்ளவங்க இவங்க எல்லோருக்குமே வந்து கற்பனையில் எதிர்பார்த்த எதிர்பார்த்த பலன் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் சின்ன சின்ன தொழில் அதாவது தையல் சம்மந்தப்பட்ட தையல் கடை வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு கூட நிறைய நிலையான வருமானத்தோடு நிதான நிதானம் மீறி அதாவது நிதானத்தோடு கூடிய நிம்மதி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கால நேரத்தை உணர்ந்து கடமையை செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோல் வினை தீர்த்த விநாயகர் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் என் கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயமும் அதிகாரமும் சேரக்கூடிய அற்புதமான நாள் அரசாங்க வகையில் உதவிகளும் பெருமைகளும் கிடைக்கக்கூடிய பாராட்டு கிடைக்கக்கூடிய பக்குவமான சூழல் உருவாகும் பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பணவரவும் தனவரவும் அதிகரிக்கும் பக்குவமான சூழ்நிலைகளும் பணவரவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகளும் இந்த எண்ணால் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் ஏங்கித் தவித்த ஒரு சில பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமையும் இந்த எண்ணால் அதிகரிக்கும் வாகனம் சம்பந்தப்பட்ட வகையில் இதுநாள் வரையில் இருந்த கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதம் பொதுவாகவே இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த நாளில் மரம் வச்சவன் தண்ணீர் ஊற்றுவன் என்பதை நம்பி செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்கையர் கரசி அதிர்ஷ்டன் நான்கு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முறிந்து போன உறவுகள் மகிழ்ந்து வந்து இணையக்கூடிய மகத்தான நாள் பொதுவாகவே உறவு இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் உறவு இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் உலகத்தில் உறவு இருந்து இத்தனை கோடி ஜனங்கள் இருந்து இவ்வளவு மக்கள் இருந்த கூட தனக்குன்னு ஒருவர் கூட இல்லை அப்படின்னு வாட்டி வதச்சி வருந்திக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு இன்றைய நாளில் உறவு அப்படிங்கிற விஷயத்தை உறவு என்ற புனிதத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்லது ஒரு அரவணைப்பு ஆறுதல் அதில் கூட அதிகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நாள் வரையில் நீங்கள் கும்பிட்ட தெய்வம் உங்களை கைவிடாமல் உங்களை மேன்மைக்கு கொண்டு வரக்கூடிய சூழலை இன்றைய நாளில் அருள் பாலிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பார்ப்பதையும் கேட்பதையும் விட தீர விசாரித்து செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரைக்கால் அம்மையார் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஜெய் நஞ்சுக்கிணைய நேயர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான கோச்சாரப்படியான பொதுவான பலன்களை பார்த்தோம் அதாவது பொதுவான ராசி பலன்களை பார்த்தோம் இந்த கோச்சாரப்படியான பலன்கள் நிச்சயமாகவே இருக்கும் அந்தந்த ராசியை பொறுத்தளவுக்கு ஆனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராசி லக்கணம் நட்சத்திரம் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த கிழமை இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய உண்மையான யோகத்தை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சு ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்